குரானை மனனம் செய்து குர்ஆன் அடிப்படையில் வாழ்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. இவ்வளவு ஃபித்னா உள்ள உலகத்திலே அல்லாஹ் என்ன வாக்கு தருகிறான் சகோதரர்களே? அதுதான் வாக்கு. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரௌன ஃபீஹா அஷ்-ஷம்ஸ வலா அஸ்-ஸம்ஹரீரா. அல்லாஹ் சொல்கிறான், எப்ப நீங்க என்ன வந்து சந்திப்பீங்களோ, அல்லாஹ்வை சந்திக்கிறத ஏற்றுக்கொள்றோமா இல்லையா சகோதரர்களே? அவ்வளோ பேரும் ஏற்றுக்கொள்றோம். ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ் எங்களோட பேசுவான். இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது, மிக மிக சந்தோஷமான நிகழ்வு அது. அல்லாஹ்வை பார்க்கிறது, சந்திக்கிறது. இந்த நாளையில் இவர்கள் சொர்க்கத்தில் சாய்ந்திருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறார். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் அப்படியே கட்டில்ல சாய்ந்திருப்பார்கள். லா யரௌன ஃபீஹா ஷம்ஸ வலா ஸம்ஹரீரா, சூரியனுடைய சூடோ குளிரோ அவர்களுக்கு படாது. அந்த அளவு நிம்மதியாக வைப்பேன் உங்களை மார்க்கத்தோடு வாழ்ந்த, மார்க்கத்தோடு வாழ வேண்டும். இதுதான் நிபந்தனை சகோதரர்களே. சுவர்க்கத்துடைய காலநிலை சுபகுக்கு பிறகு இருக்குதே, சுபகுக்கு பிறகு இருக்கிறதே, குளிரோடு கலந்த அந்த இருட்டு, அதுதான் சுவர்க்கத்துடைய காலநிலை. சில உலமாக்கள் அதனுடைய பெயர் சஜ் சஜ், சஜ் சஜ் என்ற காலநிலை. ஏன் நிம்மதியாக நீ வாழ வேண்டும்? உலகத்தில் கஷ்டப்பட்டு விட்டாய், உலகத்தில் தியாகம் செய்து விட்டாய், அங்கு வருவது சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான் நீ சாய்ந்திருப்பாய். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரௌன ஃபீஹா ஷம்ஸ வலா ஸம்ஹரீரா وَدَانِيَةً عَلَيْهِمْ ظِلَالُهَا وَذُلِّلَتْ قُطُوفُهَا تَذْلِيلًا. நீ கட்டிலில் சாய்ந்திருப்பாய், உன்னை நோக்கி மரங்கள் எல்லாம் சாயும், நீ எழும்ப கூடாது. وَدَانِيَةً عَلَيْهِمْ ظِلَالُهَا, மரத்துடைய நிழல்கள் எல்லாம் உன் பக்கம் சாய். வஸுல்லிலத் குஸூஃபுஹா தஸ்லீலா, எந்தளவு சாயும் என்றால் உனக்கிட்டே அவைகள் வரும், நீ அதை பறித்து சாப்பிடலாம், நீ நிம்மதியாக இருக்கவன். வயுஃபாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தா وأكواب كانت قواريرا. மூன்றாவது இன்பம், உன்னை சுத்தி ஆயிரம் வேலைக்காரர்கள் உன்னை சுத்துவார்கள். சுபவ தொழுகையில் இதெல்லாம் கேட்டா எவ்வளவு இன்பமா இருக்கும். கருத்து தெரிஞ்ச, கருத்து தெரியாததால நாங்க யோசிக்கிற அசரத் ஃபுல்லா ஓதாம கொஞ்சம் ஓதினா நல்ல. சூரத்து தஹ்ர அது பெரிய ஒரு சூரா. நன்மாராயம் சகோதரர்களே, இந்த நன்மாராயம் தான் எங்களுக்கு தேவை. முஸ்லிம் சமூகத்தை நன்மாராயத்தை சொல்லி சொல்லி சொர்க்கத்தின் பால் எடுத்து செல்வதுதான் காலத்தின் தேவை. அல்லாஹ் சொல்கிறான் ஆயிரம் வேலைக்காரர்கள் உன்னை சுத்துவார்கள். எதை கொண்டு? யுஃபாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபித்தா وَأَكْوَابٍ كَانَتْ قَوَارِيرًا. அவர்களுடைய கையிலே வெள்ளி பளிங்கி, அப்படி என்றால் வெள்ளி கிளாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், சுவர்க்கத்தில் இருக்கும் அனைத்தும் உலகத்திலும் இருக்கிறது, ஒன்றே ஒன்றை தவிர, வெள்ளி கிளாஸை தவிர. வெள்ளியாக இருக்கும், கிளாஸாக இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்திலே மாத்திரம் வைத்திருக்கிறான் வெள்ளி கிளாஸ்.
كان مزاجها زنجبيلا. அவ்வளோ பாத்திரங்களிலும் சாராயம், அவ்வளோ பாத்திரங்களிலும் சாராயம். உலகத்தில் சாராயத்தை வாயில வைக்கலையே, வாயில வச்சிருந்தா தௌபா செய். ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, உலகத்தில் சாராயம் குடித்தவர்களுக்கு அல்லாஹ் நரகத்துடைய பெண்களின் மாதவிடா இரத்தத்தை குடிக்க தருவார். அந்தளவு பயங்கரமான பாவம் சாராயம். ஃபங்க்ஷன் என்றும் அரசியல் என்றும் சாராயத்தை வாயில் வைத்து விடக்கூடாது. சகோதரர்களே, 1000 வேலைக்காரர்களுடைய கைகளில் கிளாஸ்களில் சாராயம். எவ்வாறான சாராயம்? ஜஞ்சபீலா, இஞ்சி கலந்த சாராயம். சாராயம் எப்பொழுதும் குளிராகத்தான் இருக்கும் உலகத்திலே. அங்கு அல்லாஹ் சிலதை சூடாகவும் சிலதை குளிராகவும் அல்லாஹ் வைத்திருப்பார். சகோதரர்களே, இன்பம் அங்குதான். முஸ்லீம்களே, நாம் அனுபவிப்பது அங்குதான். உலகத்தில் கொஞ்சம் கஷ்டத்தோடு மார்க்கத்தோடு வாழுவோம். கொஞ்சம் கஷ்டம் மார்க்கம். சகோதரர்களே, அவைகளுக்கு அல்லாஹ் இன்பத்தை அங்கு வைத்திருக்கிறார். ஐனோ ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, அந்த ஜஞ்சபீல் என்ற பானம் சல்சபீல் என்ற ஊற்றிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. الله திரும்ப சொல்கிறார், அந்த பிள்ளைகள் உன்னை சுத்திக் கொண்டே இருப்பார்கள் உன்னை கௌரவப்படுத்துவதற்கு.